ஹலோ மக்களே, சவுதி அரேபியாவுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஒட்டக பால் குடிக்காம தேடிக்கிட்டே இருந்தோம். ஒரு நாள் வந்து ஒரு ஒட்டக பண்ண கிடைச்சிச்சு. அங்கிருந்த ஒரு சவுதி நண்பர்கிட்ட போய் ஹபீபி ஆனா இபுகா ஒட்டக பால் அப்படின்னு சொல்லி அவர் பதிலுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? வாங்க பாக்கலாம். ஒரு நாள் நானும் பாய் வந்து அருவிக்கு போயிட்டு இருந்தோம். அருவிக்கு போற வழியில ஒரு ஒட்டக பண்ண இருந்துச்சு. பக்கத்துல போய் நிப்பாடி இந்த ஒட்டகத்தெல்லாம் வெடிக்க பார்த்தோம். அங்க இருக்கிற ஒரு அருவிக்கிட்ட போய் இபுகா ஹலீம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவர் என்ன பண்ணா, டக்குனு ஒரு ஒட்டகத்தை பிடிச்சி அந்த காலை கட்டி விட்டாப்ல. காலை கட்டிட்டு என்ன பண்றான்னு பார்த்தா, டக்குனு பார்த்துட்டு எடுத்து கறக்க ஆரம்பிச்சா. அந்த பக்கம் ஒட்டகத்தோட ஓனர் இருந்தாரு. என்ன பண்றான்னு பார்த்தா, அவரும் சேர்ந்து கறக்க ஆரம்பிச்சாப்ல. சரி ஓகே ஓகே, நமக்கு ஒட்டக பால் கிடைச்சா சரி. இவ்வளவு ஒட்டக பால தெரிஞ்சிருந்தா ஒரு கேன் எடுத்துருப்பேன் சொல்லிட்டு வண்டியில இருக்கிற சின்ன சின்ன வாட்டர் கேன் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஃபுல் பண்ணிக்கிட்டோம். தேவையான அளவுக்கு வந்து ஊத்தி கொடுத்தாரு. அதுக்கு மேலயும் மிச்சம் நிறைய இருந்து. இதுவரை ஒட்டக பால் நீங்க குடிச்சதுல நான் அதை டேஸ்ட் எப்படி இருக்கும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இளநீல பாலை கலந்து குடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த டேஸ்ட் இருந்துச்சு. ஒட்டக பால் உப்பு கருகிது. ஒரு இளநீல பாலை கல மிக்ஸ் பண்ணால் என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் தான் இருக்குது. சவுதி தான் நான் ஜஸ்ட்டு கேட்டேன், காசு வேணுமானு சேச்சா அதெல்லாம் வேணாம் அப்படின்னா. இதோட ஃபுல் வீடியோ பார்க்க இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.